Hi friends, it's Tilak. Welcome to Inendakigalai AIS Academy. So, video in the video, we will talk about this video. This is the TNSRB PC exam. Video. Our channel is 2 to 3 months. Continuous PC exam videos போட்டுட்டே இருந்தோம் சரிங்களா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருந்தீங்க சப்போர்ட்டும் கொடுத்திருந்தீங்க பட் இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம PCக்கு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல ஓகேவா TNPSC சைடு போயிட்டோம் சோ குரூப் 2 குரூப் 2 மெயின்ஸ் இந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தோம் நம்ம வந்து சொல்லிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே PCக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதாவது PCக்கு YouTubeல வந்து நல்லா ஒன்னு பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி பட் எக்ஸாம் டேட் வந்து ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் நெருங்கிருச்சு இன்னும் ஏன் சார் அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கமெண்ட்ஸ் நிறைய பேர் பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஓகேவா அதை இன்றைக்கி நாங்கள் சொல்லிடுறோம் என்னன்ட்டு ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது ரிலேட்டடாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் அது மேபி ரொம்ப பேரை வந்து ரீச் ஆகலை நான் நினைக்கிறேன் சரிங்களா ஆல்ரெடி பிசிக்கான அந்த விஷயத்தை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிசி எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு ஓகேங்களா பிசி எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு போயிட்டுருக்கு அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டு அந்த குரூப்புக்குள்ளே வந்து நீங்கள் பாட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க ஓகேவா ஸோ பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு அடுத்து கேட்பீங்க சார் டெஸ்ட்டு ஓகே கிளாஸஸ் எதுவும் பிசிக்கு பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிளாஸ் கிட்ட பிசிக்கு ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஓகேங்களா பிசி எக்ஸாமுக்கு யூடியூப்பில் போட்டிருக்கதே நிறையா வீடியோஸ் இருக்குது இப்போ இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க அந்த வீடியோஸ்லாம் போய் பார்க்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க நான் இதுவரைக்கும் பிசி எக்ஸாமுக்காக கிளாஸே எடுத்திருக்கோம் யூடியூப்பில் அந்த வீடியோக்கான லிங்க்கை எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதை நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் மேற்கொண்டும் இன்னையிலேருந்து ஓகேவா சொல்லப்போனால் நாளையிலேருந்து பிசி எக்ஸாமுக்கு வீடியோஸ் நிறையா வரப்போகுது கிளாஸே உங்களுக்கு நிறையா வரப்போகுது அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம் சரிங்களா இனிமேட்டுக்கு அதை யூஸ் பண்ணி எக்ஸாமில் கிளியர் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை புரிஞ்சா தெளிவாக புரிஞ்சா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதே மாதிரி கேட்பீங்க சார் இப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டு கொடுக்குறீங்கள அந்த டெஸ்ட்டை நாங்கள் எழுதி பார்க்குறதா இல்லை நாங்கள் அதை க்வெஸ்சன்ஸ் அப்படியே படிச்சிடுறதா அப்படின்ட்டு அது உங்களோட விருப்பம் சரிங்களா ஆல்ரெடி ஃபுல்லாக படித்து முடித்து ரிவிஷன்லாம் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை டெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சார் நான் இதுவரையும் படிக்கவே இல்லை நான் இப்போ தான் ஆரம்பிக்கவே போகிறேன் இருந்தாலும் ஓரளவு அங்கங்கே தொட்டு தொட்டு விட்டுருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா அது அந்தளவுக்கு ஏன்னா படிக்காமல் எழுதுறதுங்கிறது வேஸ்ட்டு தான் உண்மையாக ஓகேவா ஒரு 100 மார்க் ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஒரு 40-50 மார்க் தான் வருதுன்னா அது வேஸ்ட்டு எழுதி ஓகேவா நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா பேசாமல் ஃபுல்லாகவே அந்த பிடிஎஃப் கொஷின்ஸை படிச்சுருங்க ஓகேவா படிச்சுட்டு மேபி அதுலேருந்து எக்ஸாமில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம் தான் ஸோ எல்லா சோர்ஸையுமே நாங்கள் தரோம் ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுக்குறோம் கிளாஸஸ் யூடியூப்பில் ஆல்ரெடி போட்டதே நான் எல்லாத்தையும் இதில் கொடுத்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன் இனிமேட்டுக்கும் பிசிக்கு நிறைய வீடியோஸ் வரப்போகுது முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா நாங்கள் இந்த டிஎன்எஸ்ஆர்பி பிசியை கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓகேவா நிறைய விஷயங்கள் பண்ண ரெடியாக இருக்கும் நாளையிலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிடறோம் ஓகேவா ஹால் டிக்கெட் கூட நேற்று தான் வந்துச்சு எல்லாருமே எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்துருப்பீங்க ஹால் டிக்கெட் மொதல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாம் நெருங்கிருச்சு ஓகேவா ஃபைனல் ரிவிஷனாக இனிமேட்டுக்கு பிசி எக்ஸாமுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஓகேவா எல்லாமே ஃபைனல் ரிவிஷன் பிசி எக்ஸாமுக்கு ரிவிஷன் இனிமேட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும் போட்ட வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுவே மோரல் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ இனிமேட்டுக்கும் பிசி எக்ஸாமுக்கு நாங்கள் நிறையா வீடியோஸ் போடுறோம் என்ன வேணும்னாலும் அதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா என்னென்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி பிசி எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸாம் பேட்டர்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் எக்ஸாம் பேட்டர் தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா மொத்தமாக 70 கொஷின் சரிங்களா தமிழ் குவாலிஃபைங் ஒரு 80 கொஷின் இருக்குது அது தனி மெயின் எக்ஸாமே ஒரு 70 கொஷின் இருக்குது அந்த 70 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி 25 கொஷினும் பேலன்ஸ் ஜிஎஸ் 45 கொஷினும் இருக்கும் ஆனால் சைக்காலஜின்னு 25 சொல்லியிருக்கிறதுலையும் தமிழ் 5 கொஷின் இருக்குது இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப ஆப்டிடியூட் ரீசனிங் ஓகேவா மேக்ஸ் ரீசனிங் பார்ட் இருக்குல்ல அது வந்து 20 கொஷினாகவும் ஜிஎஸ் 45 தமிழ் 5 ஸோ ஓவரால் நான் அதை 50 அங்கிட்டு வச்சுக்கிறேன் அந்த 50 கொஷின் நம்ம படித்து எடுக்கிறது நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த 50 கொஷின் எடுத்துடலாம் இங்கிட்ட மேக்ஸ் ரீசனிங்கில் வரப்போ 20 கொஷின் இருக்குது அந்த 20 கொஷினில் மட்டும் ஈஸியாக 15 எடுக்கலாங்க நீங்கள் இப்போ நினச்சா கூட 20-க்கு 15 எடுக்கலாம் அதுக்கான ட்ரிக் இருக்குது அந்த வீடியோஸை அப்கமிங் டேஸில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போட்டுறோம் ஓகே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போட்டுரும் மேக்ஸிமம் நாளைக்கு கூட இன்றைக்கு கூட போட்டுறோம் இல்லை நாளைக்குள்ளே கூட நாங்கள் மேக்ஸிமம் அந்த வீடியோ போட்டுறோம் அந்த பர்டிகுலராக மேக்ஸ் ரீசனிங் பார்ட் இருக்கல 20 கொஷின் 15 கொஷின் அழகாக அடிக்கலாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே அந்த 20 கொஷினுக்கு 15 கொஷின் எடுக்கிறதுக்கு குவாலிஃபைடு தான் எஸ் உங்களால் எடுக்க முடியும் பட் அது என்ன விஷயங்கிறத மட்டும்
வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்லிடுறேன் ஓகேவா. அதை யூஸ் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. ஜிஎஸ் பாட்டில் மேக்ஸிமம் படித்து எடுக்கிறது உங்களோட திறமை சரிங்களா. அதையும் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லா சோர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம். சில பேர் கேட்டிருந்தீங்க சார் பிசி ஸ்டூடெண்ட்ஸாக மறந்துட்டீங்களா அப்படின்லாம் இல்லை, மறக்கலை ஓகேவா. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருவோம் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் நம்புங்க, சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கப்பா ஓகேவா. இதை சொல்லலான் தான் வந்தோம். இதே மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல் வீடியோஸ் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சிதாம்பரத்துக்கான வீடியோ எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிரசாதத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும்னு சேர்க்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.